வெல்கம் பேக் டு ஸ்ரீகுமரன் தங்கமாளிகையின் நட்சத்திர ஜன்னல். பாலா சார் கிட்ட பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். ஓகே சார், இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன், அந்த வார்த்தை கேட்ட உடனே உங்க மைண்டுக்கு என்ன வருதோ அதை நீங்க சொல்லணும். நடிகன் சிவாஜி கணேசன். நட்பு நிரந்தரமற்றது. அழுகை நிரந்தரமற்றது. கதை இப்போ வர்ற சினிமாவில் பார்க்க முடியாதது. காதல் என்னோட காதல் மனைவி. விருது ஒரு 5-6 படங்கள் டைரக்ட் பண்ண, பேர் சொல்ல மாட்டேன், 4-5-6 படங்கள் டைரக்ட் பண்ண ஒரு இயக்குனர் தன்னோட குழந்தைய இடுப்பில் வச்சுட்டு என் காலத்தொட்டு கும்பிட்டது. கிளாமர் எனக்கு பிடிக்காத ஒன்று. கிசு கிசு அது நடிகளுக்கு மாத்திரமே உகந்தது. மனைவி என்னோட தாய். மகள் இன்னொரு தாய். ப்ரொடியூசர் வட்டிக்கு பணம் வாங்காமல் படம் எடுக்கிறவங்க மட்டும்தான் ப்ரொடியூசர்ஸ். தந்தை எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. காலேஜ் மறக்கவே நினைக்கிறேன், ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அது. போதை அனுபவிச்சது போதும். சிரிப்பு இப்போ நீ என்னை வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்க விளையாட்டு. தோல்வி தோல்வி என்னோடய செருப்புக்கு சமம். குரு எனக்கு முன்னாடி படம் எடுத்த அவ்வளோ பேரும். மதுரை காந்தி மியூசியம். சிஷ்யன் சசிகுமார். சென்னை கோவம். புத்தகங்கள் பொக்கிஷம். வீடு எனக்கு பிடித்த திரைப்படம். சூப்பர் ஸ்டார் பட்டங்கள்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது. கடவுள் நாம் எல்லாரும். உங்களோட சோம்பேறித்தனம்னா என்ன? தூங்குறது தான். தூங்குறது. We are done with the rapid fire. சூப்பர் சார். ஆனால் உங்களோட பதிலில் வந்து ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணனா, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்குது. எதுவுமே ஒரு மேலோட்டமாக, பிகாஸ் இன் ஜென்ரலாக இந்த கேள்விகள் நான் வந்து யாருக்கிட்டாவது கேட்டேன், டப்பு டப்பு டப்புனு ஏதாவது ஒரு மைண்டில் வந்து அது வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னியான ஒரு விஷயமாக தான் இருக்குமே தவிர, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு 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 ரேப்பிட் ஃபயர் அந்த இந்த ரவுண்டில் வந்துட்டு ஒரு சீரியஸான பதில்கள் நிறைய நான் கேட்டிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார். ஒரு கேள்வி வந்து ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும். சினிமாவில் வந்து கஷ்டப்பட்டப்போ, ரொம்ப கஷ்டப்பட்டப்போ உங்ககிட்டேருந்து மாறின ஒரு விஷயம் என்ன? ரொம்ப புகழ் உச்சம் நீங்கள் போய் அடைஞ்சப்போ மாறின விஷயம் என்ன? பாலா கிட்டேருந்து மாறின விஷயம் என்ன? பெருசாக மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்னமோ இதை விட அது ரொம்ப சுகமாக இருந்தது. கஷ்டம் இவ்வளோ நேரம் உங்களோட நாங்கள் பேசி நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மறுபடியும் வந்து அதே அந்த ஆரம்பத்தில் நான் கேட்டேன்ல, அதே கேள்விக்கு தானே வரேன். நீங்கள் நல்லவனா கெட்டவனா? மறுபடியும் பாலா சார் ஒரு கேள்விக்குறியாக தான் எல்லாருக்குமே இருக்காங்க. பிகாஸ் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு பர்சனாலிட்டிஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு கமீடியன், ஒரு பயங்கர ஒரு சீரியஸான ஒரு ஆள், ரொம்ப ஆங்க்ரி மேன், ஒரு யதார்த்தத்தின் உச்சம், எல்லாமே ஒரு கலவை. இதில் எது அதிகமாக உங்களை டாமினேட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ திங்க் இன்னும் ஒரு 4 எபிசோட் நாங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அது கூட பத்துமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் ரொம்ப 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 நன்றி சார். நீங்கள் டிவிக்கே வராத ஒரு ஆள், டெலிவிஷனுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தே பல வருடங்கள் ஆச்சுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். பட் எனக்காக இங்கே வந்து எனக்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ வெரி மச் ஃப்ரம் த பாடம் ஆஃப் மை ஹார்ட். ரொம்ப நன்றி சார். ஓகே. ஸோ வியூவர்ஸ், பாலா சார் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் பல செலிபிரிட்டிஸோட ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நட்சத்திர ஜன்னலில் மறுபடியும் அடுத்த வாரம் சந்திப்போம். போயிட்டேன்